பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம் தான் டைனோசர். இந்த டைனோசர் வந்து நிலத்துலேயும் வாழ்ந்திருக்காங்க, தண்ணீர்லேயும் வாழ்ந்திருக்காங்க, ஆகாயத்துலேயும் வாழ்ந்திருக்காங்க. மூணு கைண்ட் ஆஃப் டைனோசரில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டைனோசர் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் சும்மா இல்லைங்க, இந்த டைனோசர்லாம் ஒருவேளை திரும்பி வந்திருந்தா, இப்போ இருக்க நம்ம பீரியடில் வாழ்ந்திருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்மளோட சூழ்நிலையை எப்படியெல்லாம் மாற்றிருக்கோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த ஸ்பெஷலான டைனோசர் பேர் வந்து மோசசோர். 2014 ஒரு பிரிட்டிஷ் டூரிஸ்ட் வந்து கடலில் போயிட்டு இருக்கப்போ அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துருக்காரு. இது நார்மலாக இல்லாமல் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கார்னிவல் க்ரோயஸ் மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மோசசோரஸோட மேட்ச் ஆகிருக்கு. அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஒரு ஷாக்குங்க. ஏன்னா டைனோசரோட கிங் வந்து த மோசசோரஸ்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ மோசமான ஒரு உயிரினம் தான் அந்த மோசசோரஸ். இவங்க 18 meters 56 feet வந்து லாங்காக இருப்பாங்களாங்க. இவங்க வாலோட அமைப்பு வந்து இவங்களை செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண வைக்குமா. இந்த மோசசோரஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிடுமா. நான் இது சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்லாம் அடம் பிடிக்க மாட்டாங்களாம். கண்ணில் கிடைக்கிற அத்தனையும் காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்களாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோசசோரஸ் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் நம்ம கடலில் பார்க்குற அத்தனை அழகான உயிரினங்கள் எதுவுமே இப்போது இருந்திருக்காது. ஏன்னா இந்த மோசசோரஸ்க்கு இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு எதுவும் கிடையாதுங்க. இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அரிய வகையான எந்த ஒரு புது உயிரினத்தையும் பார்த்துருக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க டீப்பான கடலில் மட்டும் இருக்க மாட்டாங்க, இவங்க அடிக்கடி காற்று வாங்கிறதுக்கு ஷோர்ஸ்க்கும் வருவாங்களாம். அப்படி அவங்க ஷோர் பக்கம் வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம இப்போ பீச்சுக்கெல்லாம் போய் ஸ்விம் பண்ணுற மாதிரி அப்போது ஸ்விம் பண்ண முடியாதுங்க. போனால் நம்மளையும் காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கும் பீச்சுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் ஆகிடும். நம்ம இனி பீச்சுக்கே போக முடியாத சூழ்நிலை கூட வரலாம். கடலில் இருக்க பாதி உயிரினத்தை இந்த மோசசோரஸ் காலி பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃபிஷர்மேன்லாம் என்னங்க செய்வாங்க, கடலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ ஃபிஷிங் அப்படின்றதே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க் ஆகிடும். நம்ம பீச்சுக்கு போக முடியாது, ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஃபிஷிங் பண்ண கடலுக்கும் போக முடியாது. மோசசோரஸு அவ்வளோ மோசங்க. ஃபைனலாக என்ன ஆகும்னா, இந்த ஓஷன்ஸும் பீச்சும் நமக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக மாறிடும். டிரான்ஸ்போர்ட்லேருந்து டூரிசம் வரைக்கும் எல்லாமே கேள்விக்குறி ஆகிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெகுலர் லைஃபை டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடும் தான் சொல்லலாம். இந்த ஒரு சிங்கிள் உயிரினம் மோசசோரஸ் வந்து உயிரோடு இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மோசசோரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற அட்டெம்ப்டை சயின்டிஸ்ட்லாம் நிறுத்துனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. மோசசோரஸ் வந்து உயிரோடு இருந்திருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பற்றி பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மோசசோரஸ் இருந்திருக்கலாமா இல்லை அழிஞ்சதே நல்லதான்னு. சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் சொல்லிவிட்டு டாடா சொல்லுதுங்க. பிளாக் ஸ்வான்.